ஹாய், ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு சவுதி இன்ஃபோ தமிழ். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம். சவுதி அரேபியாவில் நம்ம வேலை செஞ்சுட்டு ஃபைனல் எக்ஸிட் போகும்போது எண்ட் ஆஃப் சர்வீஸ் அமௌண்ட்டுங்கிறத எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறத தான் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்கு போகிறதுக்கு முன்னால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு மொபைலில் ஒரு ப்ரௌசர் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு கூகுளில் வந்து கியூஆர் லாகின்னு டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணி என்ட்ரு கொடுத்ததுக்கப்புறமா ஃபஸ்ட்டு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் முதல் இருக்கிற லிங்க் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணவே நம்மளுக்கு ஒரு லாகின் பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் வந்து நம்மளோட யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் கொடுக்கணும். யூசர் நேம்ங்கிறது வந்து நம்மளோட இக்காமா நம்பர். ஸோ பாஸ்வேர்ட் இது வந்து கியூஆர் நம்ம ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருந்த லாகின் பாஸ்வேர்ட் என்று கொடுக்கணும். ஸோ இது எப்படி லாகின் ரிஜிஸ்டர் பண்ணணுங்கிறது வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அதை பார்க்காதவங்க அதை பார்த்துக்கோங்க. ஸோ ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்ததுக்கப்புறமா நம்மளோட ரிஜிஸ்டர்ட் மொபைலுக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி கொடுத்து நீங்கள் என்ட்ரு கொடுத்தீங்கன்னா நம்மளோட அக்கௌண்ட் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதுதான் நம்மளோட கியூஆர் அக்கௌண்ட். இதில் வந்து நிறைய சர்வீஸ் அண்ட் டூல்ஸ் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். அந்த சர்வீஸ் அண்ட் டூல்ஸில் வந்து சர்வீஸ் அண்ட் டூல்ஸில் ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் சர்வீஸ் கால்குலேட்டர் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் தான் நம்ம வந்து பெனிஃபிட் அமௌண்ட்டை வந்து செக் பண்ண போகிறோம். ஸோ செலக்ட் பண்ணதுமே இப்படி தான் கேட்கும். அதில் ரெண்டு கான்ட்ராக்ட் டைப் இருக்கும். ஸோ நம்மளுக்கு உங்களுக்கு என்ன லிமிட்டட் பீரியட் கான்ட்ராக்டாக இல்லை அன்லிமிட்டட் பீரியட் கான்ட்ராக்டாங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறமா ரீசன் ஆஃப் த எண்ட் ஆஃப் கான்ட்ராக்ட் அதை செலக்ட் பண்ணிங்கன்னா ஒரு ஏழு ஆப்ஷன் காமிக்கும். ரீசனில் என்னெல்லாம் இருக்கும்னா கான்ட்ராக்ட் வந்து எக்ஸ்பயர் ஆகிடுச்சு, அப்படி இல்லைனா எம்ப்ளாயர் வந்து கான்ட்ராக்டை வந்து டெர்மினேட் பண்ணிட்டாங்க, அந்த மாதிரி இல்லைனா அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இதில் என்ன ஆப்ஷன் உங்களுக்கு சூட்டபிளாக இருக்குங்கிறத பார்த்து அதை கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து மந்த்லி சேலரி, உங்களோட மந்த்லி சேலரி டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்டார்ட் ஆஃப் த ஃபஸ்ட்டு கான்ட்ராக்ட்னு இருக்கும். அதில் நம்ம கான்ட்ராக்ட் எப்போ ஸ்டார்ட் ஆச்சோ அந்த டேட் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு ஃபோர் இயர்ஸ் வந்து எக்ஸாம்பிளுக்காக போடுறேன். ஸோ ஸ்டார்டிங் டேட் வந்து 2020 February 1 போட்டிருக்கேன். அதே மாதிரி எண்ட் ஆஃப் லாஸ்ட்டு கான்ட்ராக்ட் கடைசி அந்த கான்ட்ராக்ட் வந்து நம்மளுக்கு எப்போ ஓவர் ஆகுது அப்படிங்கிற டேட்டை நீங்கள் போட்டு பார்க்கணும். நீங்கள் இப்போ ஃப்யூச்சரில் வந்து எவ்வளோ இத்தனை வருஷம் கழிச்சு போகிறதா இருந்தால் கூட எத்தனை எவ்வளோ ரூபா கிடைக்குங்கிறத நம்ம கூட கால்குலேட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இது பண்ண டேட் போட்டதுக்கப்புறமா கால்குலேட் நம்ம கொடுத்தோன்னா நம்மளுக்கு நம்மளோட அமௌண்ட் வந்து கீழே வந்து ஷோ ஆகும். ஸோ இப்படி தான் நம்ம அமௌண்ட் வந்து கால்குலேட் பண்ணுறது ஷோ ஆகும். இதுதான் கால்குலேட் பண்ணுறதுக்கான மெத்தட். இந்த அமௌண்ட் எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னா, இப்போ நம்ம ஒரு ஃபஸ்ட்டு ஃபைவ் இயர்ஸ் ஒரு அஞ்சு முதல் அஞ்சு வருஷத்துக்கு நம்மளோட மந்த்லி சேலரியில் பாதி சேலரியை வந்து ஒன் இயருக்கு கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ 2500 பாதின்னா 1250. ஸோ அஞ்சு வருஷத்துக்குமே ஒவ்வொரு வருஷத்தும் வச்சு 1250 வச்சு நம்மளுக்கு இயர்லி 1250 வச்சு கொடுப்பாங்க. நெக்ஸ்ட்டு ஃபைவ் இயர்ஸ்க்கு வந்து ஃபுல் சேலரியை கால்குலேட் பண்ணுவாங்க. இந்த மெத்தடில் தான் நம்மளுக்கு இந்த எண்ட் ஆஃப் சர்வீஸ் அமௌண்ட்டை வந்து கால்குலேட் பண்ணுறாங்க. ஸோ இதில் இன்னொரு மெத்தடுமே இருக்குது. நம்ம கியூவால் கால்குலேட் பண்ணுற மாதிரியே நம்ம இன்னொரு ஆப் மூலமாக கால்குலேட் பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ளே ஸ்டோரில் HRST டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணி அந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணினதும் கிளிக் வியூ பப்ளிக் சர்வீஸ்னு கீழே ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கால்குலேட் எண்ட் ஆஃப் சர்வீஸ் காம்பன்சேஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணக்கப்புறம் ஃபிக்ஸட் கான்ட்ராக்ட் டைப் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் ரீசன், இது வந்து நம்ம ஏற்கனவே ரீசன்லாம் செலக்ட் பண்ணோம் பார்த்தீங்களா, அது மாதிரி தான். ஸோ அதெல்லாம் கிளிக் பண்ணதுக்கப்புறமா டியூரேஷன் ஆஃப் அவர்ஸ்னு காமிக்கும். ஸோ டியூரேஷன் வந்து இயர்ஸில் கொடுக்கணும். ஸோ அதே மாதிரி மந்த்து, இது வந்து நம்ம எத்தனை வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கோங்கிற கால்குலேஷன் காமிக்கும். ஸோ மந்த் அண்ட் டேஸ் இதெல்லாம் கொடுத்ததுக்கப்புறமா எல்லாமே கொடுத்துட்டு கீழே வந்து ஆட் டீட்டெயில்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆட் டீட்டெயில்ஸ் கொடுத்தீங்கன்னா கால்குலேட் காம்பன்சேஷன்னு காமிக்கும். நீங்கள் அதை கொடுத்தீங்கன்னா நம்மளுக்குள்ள அந்த அமௌண்ட் வந்து ஷோ ஆகும். ஸோ இவ்வளோ தான், இதுதான் நம்ம வந்து எண்ட் ஆஃப் சர்வீஸ் அமௌண்ட் இல்லைனா பெனிஃபிட் அமௌண்ட் சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதை கால்குலேட் பண்ணுறதுக்கான ஒரு ப்ரொசீஜர். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு பயனுள்ள தகவலில் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங், தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங்.